பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு தீண்டாமை, மது மத போதை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளச்சுரண்டல், இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. மாலை 6 மணிக்கு மேலே வந்து பரப்புரை செய்யக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. நம்ம ஆளுங்க முக்கியமாக பாருங்கள், நாம் தமிழ் வச்சுக்காரங்க முக்கியமாக பார்க்கணும். இந்த செய்தி தெரியாமல் கூட இருப்பீங்க பலர், உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு இருக்காது அந்த பதிவு. நீங்கள் வாட்டில் நம்மளால் சொல்ல தேவையில்லை. எப்போவும் தேர்தலை எதிர்கொண்டவங்க தான். எப்பவும் போல் இந்த வருஷமும் தேர்தல் இப்படி தான், அதே போல் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாட்டில் 6 மணிக்கு மேலே பரப்புரை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்கள் மேலே வழக்கு பாய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ நம்ம ஆளுங்க குறிப்பாக கவனிங்க, நாளை மாலை 6 மணியோட தேர்தல் பரப்புரை முடியுது. 6:01 தேர்தல் பரப்புரை யாரும் செய்யக்கூடாது. 6 மணியில் முடிஞ்சிச்சு, 6:01 மேலே தேர்தல் பரப்புரை பண்ணக்கூடாது. இது வரைக்கும் களத்தில் அப்படி இருந்துச்சு, களத்தில் 6 மணிக்கு மேலே இறங்கி யாரும் பரப்புரை செய்யக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறாங்க, ஆனால் சோசியல் மீடியாவிலையுமே யாரும் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ பதிவு போடுறதோ ரைட்டப் போடுறதோ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு தேர்தலே சொல்லியிருக்காங்க. புரியுதா? இது வரைக்கும் நடந்த தேர்தல் எல்லாத்துலேயும் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே மாலை 6 மணியோட தேர்தல் பரப்புரை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து யாரும் பரப்புரை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இப்படி தான் இருக்கும், களத்தில் இறங்கி துண்டறிக்கை கொடுத்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பரப்புரை செய்யவே கூடாது, அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த முறை இணையதளத்துலையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அதனால் நம்ம ஆளுங்க யாரும் அவசரப்பட்டு பதிவு போடுறதோ செய்தியை பகிர்றதோ இதெல்லாம் வச்சுக்காதீங்க. தேர்தல் ஆணையம் குறிப்பாக இந்த விதிமுறைகள் சொல்லியிருக்கு, அதனால் நம்ம உறவுகள்கிட்ட சொல்லிடுறேன். நாளை 6 மணியோட பரப்புரையை வந்து நிறுத்திக்கங்க, பதிவுகள் போட வேணாம். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, நம்ம ஆளுங்க யாரும் பரப்புரை செய்யாதீங்க. தேவையில்லாத வழக்கு தானேங்க, ஒருவேளை வழக்கு போட்டால் கூட அவசியமற்ற தானே ஏன் ஆ. அதனால் 6 மணிக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் பரப்புரை செய்ய முடியுமோ சோசியல் மீடியாவில் இன்டர்நெட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு போட முடியுமோ, இல்லை எக்ஸில் பதிவு போட முடியுமோ, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே யாரும் எந்த ஒரு பதிவையும் போட்டுறாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நாம் தமிழ் சொல்லி ஐடிவிலேருந்து நமக்கு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க பரப்ப சொல்லி, அதனால தான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறங்க ஒரு இன்னொரு கேள்வி வருது, நீங்கள் 6 மணிக்கு மேலே யாரும் பதிவு போடக்கூடாது, பதிவு போட்டால் சோசியல் மீடியாவில் எழுதுனா இந்த கட்சிக்கு இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு ரைட்டு போட்டால் கூட அவங்கள வந்து கைது பண்ணி 2 வருஷம் சரியில் வைப்பேன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. சரி, ஆனால் வீட்டுக்கு போய் காசு கொடுத்தா என்ன பண்ணும் தேர்தல் ஆணையம்? என்ன பண்ணும்? கோடி கோடியாக ரயிலில் ஏற்றிட்டு மறைமுகமாக கடத்தி கொண்டு போயிட்டுருக்கப்ப அந்த காசு தேர்தல் ஆணையம் பிடிச்சா என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. பல்லு இழிச்சிட்டு இருக்கோம், பல்லு இழிச்சிட்டு இருக்குங்க. தேர்தல் ஆணையம் ஒன்றுமே செய்யாதுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டு பரப்புரை செஞ்சால் கைதுங்கிறீங்க, 2 வருஷம் சிறைங்கிறீங்க, அபராதம்ங்கிறீங்க. சரி, ஏற்றுக்குறோம் எல்லாரும், யாரும் பதிவு போடலை, தேர்தல் ஆணையம் சொல்கிறோம், எல்லாம் ஏற்றுக்குறோம். ஆனால் இங்கே நைடா ராயந்தன் அவர்கள் வந்து அவருக்கு சொந்தமான 4 கோடி ரூபா வந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் கடத்துகிறாங்கல்ல, ஒரு 3 பேர் அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கா இல்லையா? எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்படுது? அந்த பணம் நைடா ராயந்தன் தான், நெல்லையில் போட்டிடக்கூடிய பாஜகவுடைய வேட்பாளர் நைடா நாகேந்திரன் அவர்களுடைய தான் அப்படின்னு அந்த 3 பேர் வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு காவல்துறையுடைய எஃப்ஐஆரில் இருக்குங்க. ப்ளூ டைமண்ட்ங்கிற ஒரு ஹோட்டலில், நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் வேலை இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆசி தம்பிங்கிற நபர் தான் அந்த காசை கொடுத்தாருங்கிறதையும் அந்த 3 நபர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ என்னென்னா, இது வழக்காயிருச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க. சரி, சம்மந்தப்பட்ட நைனா நாகேந்திரன் அவர்களை விசாரணைக்கு காவல்துறை என்றைக்கு அழைக்கி தெரியுமா? 22ஆம் தேதி அழைக்கிதுங்க. இது சரியா? இந்த 22ஆம் தேதி எதுக்கு அழைக்கிறீங்க? 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தான்னு வரலண்ணாங்கிற கதையா? தேர்தல் முடிஞ்சக்கப்புறம் நீ அவரை அழைச்சா என்ன, விசாரணை பண்ண என்ன, பண்ணலட்டண்ண, இப்போ உடனே விசாரித்து தகுதி நீக்கம் பண்ணலாம்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? சோசியல் மீடியாவில் பதிவு போடக்கூடாதா? கவனம் செலுத்துறது பார்த்தீங்களா, சோசியல் மீடியாவில் பதிவு போடக்கூடாது, களத்தில் இறங்கி பரப்பரம் செய்யக்கூடாதுங்கிறீங்க. சரி, சோசியல் மீடியாலேயும் பதிவு போடக்கூடாதான். அப்போ உறவுகளே, இப்போ நம்ம ஆளுங்களாம் பார்த்துக்கங்கப்பா, யாரும் பதிவு எதுவும் போட்டாதீங்கப்பா, இந்தியாவிலேருந்து போட்டாதீங்கப்பா, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன்ப்பா. ஃபாரின்லேருந்து இப்போ போடுவாங்களா, வெளிநாட்டிலேருந்து யாராவது பதிவு போட்டால் நம்ம பொறுப்பாக மாட்டோம்ல. நம்ம உறவுகள்கிட்ட சொல்கிறேன் நான், இந்தியாவில் இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட சொல்கிறேன் நான், யாரும் 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து பதிவு போடாதீங்க. 6 மணிக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் செய்தியை கடத்த முடியுமோ மைக் சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, கொண்டு போய் சேர்த்தாச்சு, ஏறக்குறையில் முழுமையாக கொண்டு போய் சேர்த்தாச்சு. இன்னும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கோம்ல, நீங்கள் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் ஒரு 10,000 பேர் பார்க்குறானுங்களேன், முன்னாடி போட்ட அந்த மைக் சின்ன விளம்பரத்தை பார்த்து தான் உள்ளே வருவாங்க. அப்போ 10,000 பேர்கிட்டையும் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வந்து போய் சின்னத்தை காட்டிகிட்டே இருக்கோம், காட்டிகிட்டு இருக்கோம்ல, சாதாரண விஷயமா? 10,000 பேர்கிட்ட நம்ம போய் காட்டிகிட்டே இருக்கோம், பெரிய விஷயம். இந்த திமுக என்ன செய்து விளம்பரங்களை எடுத்து
திரைப்படம் போலவே வந்து அதிக செலவுகளை பண்ணி விளம்பரங்கள் எடுத்து முதலமைச்சர் எப்படி செஞ்சிட்டார் தெரியுமா, இந்தியாவுக்காக ஸ்டாலின் அழைக்கிறாருன்னு என்ன எல்லா ஊடகங்களையும் எல்லா சேனல்லையும் எல்லா வீடியோக்கு முன்னாடி விளம்பரத்தை போட்டு அப்படி காசு கட்டி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது, வெறும் 250 ரூபா நெட்டில் தட்டி பற கொண்டுருக்கோம் விளம்பரங்களை, நம்மளுடைய விளம்பரங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அவங்க பல கோடியில் செலவு பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம மேலே நமக்கு வந்து நம்ம களம்ங்கிறது அதான் வெறிகொண்டு ஓடக்கூடிய நமக்கு வந்து யாரும் போட்டு நிற்க மாட்டாங்க. இந்த தேர்தல் நமக்கானதான், இந்த தேர்தல் நமக்கானதான், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. எந்த ஊருக்கு நம்ம பரப்புரைக்கு போனாலுமே நம்ம போய் தொண்டரைக்கு கொடுக்க முன்னாடி அவங்க இப்படிங்கிறாங்க. அந்த ஒரு புரட்சியனுக்கு வைக்கிற பார்த்தோடனே பரவாயில்லையே, நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. அப்போ களம் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. நாம் தமிழ் கட்சியுடைய சின்னத்தை பறிச்சது வந்து மக்கள் மத்தியில் நல்லா சேர்ந்துருக்கு. அப்படி இருக்கப்ப மக்கள் மத்தியில் வந்து நமக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கோம். நம்ம மக்கள் வந்து நம்மளை வந்து அங்கீகரிக்கிறாங்க. மக்கள் வந்து பார்க்குறப்ப இவங்களுக்கு ஓட்டு போடணுப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கோம். நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்ததை விடவும் மிக அதிகமான அளவில் நமக்கு வந்து வாக்குகள் கிடைக்கும், சதவீதங்கள் உயரும், பார்க்க தான் போகிறோம். தேர்தலுக்கு அப்புறம் நம்மளை வந்து பாருங்கள், மும்முனை போட்டின்னு போட்டுருக்கல அவனெல்லாம் குறித்து வச்சுருக்கேன். தேர்தல் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், எவ்வளோ வாக்குகள் இருக்கோ அதெல்லாம் வச்சு எது மும்முனை போட்டி நாம் தமிழ் கட்சியை புறக்கணிக்கிறியா ராஜா அப்படின்னு வச்சு செய்வோம். அப்போ உறவுகளே எல்லோரும் கவனமாக இருங்க. யாரும் 6 மணிக்கு மேலே பதிவு போட்டுருந்தீங்க நாளைக்கு, இன்றைக்கி முழுக்க நேரம் இருக்குது, நாளைக்கு 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அது வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பரப்புரை செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், நிச்சயமாக நம்ம வெல்வோம். மைக் சின்னத்தை வந்து கடைக்கோடி எங்கும் கொண்டு போய் சேர்த்து அத்தனை நாம் தமிழ் கட்சி உறவுகள் அனைவருக்கும், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அனைவருக்கும், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பார்த்துக்கலாம், மீண்டும் ஒரு கடலில் சந்திக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்கள் நலன் காக்கும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். நம் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல். நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பது? இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். எங்கள் அரசியல் வெறும் பதவிக்கானதல்ல, எம் மக்களின் உதவிக்கானது, பணத்திற்கானது அல்ல, பெருமை மிக்க எங்கள் இனத்திற்கானது. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது எம் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, எம் மக்களுக்காக உழைக்க. கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகம் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். கலையை போற்றாத சமூகம், மழை இல்லாத நிலம், இலை இல்லாத மரம், அலை இல்லாத கடல், தலை இல்லாத உடன். திரைக்கலை அறிவியலின் அழகான குழந்தை, ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலைமுகம். படம் எடுப்பது மட்டுமல்ல படைப்பாளியின் கடமை, ஆக சிறந்த சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். நாங்கள் எங்கள் சொந்தங்களிடம் கேட்டு நிற்பது வெறும் வாக்கை மட்டுமல்ல, வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையையும் தான். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.